விஜய் மற்றும் சூர்யா ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவோட டாப் நடிகர்களாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த நேருக்கு நேர் திரைப்படம் மூலமாக தான் நடிகர் சூர்யா திரையுலகுக்கே அறிமுகமானார். மேலும் அந்த படத்தை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு அதிகமாக வரல. இதற்கிடையில் கடந்த 1998 வருஷத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் பிரியமுடன். முதல் முறையாக விஜய் இந்த திரைப்படத்தில் நெகட்டிவான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். இந்த படமும் பெரிய வரவேற்பு பெற்று 100 நாட்களுக்கும் மேலே வெற்றிகரமாக தியேட்டர்களில் ஓடிச்சு. அப்படிப்பட்ட இந்த படத்தில் விஜய்க்கு நிகராக அவரோட நண்பர் கதாபாத்திரமும் அமைஞ்சிருக்கும். வசந்தகுமார் அப்படிங்கிற கதாபாத்திரம், சுஜித் சாகர் அப்படின்றவர் நடிச்சிருப்பார். ஆனால் அந்த கதாபாத்திரத்தில் நடிகர் சூர்யாவை நடிக்க வைக்க தான் நினச்சிருக்காரு இயக்குனர் வின்சென்ட் செல்வா. அந்த கதாபாத்திரம் விஜயோட கதாபாத்திரத்தை விட பலமாக தெரிய அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சூர்யா வேண்டான்னு முடிவெடுத்துட்டாங்களாம் தயாரிப்பாளர்கள்.